உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இன்னும் கொஞ்ச நாள்ல இதே மோட்ச தீபத்தை சித்தார்த்துக்கும் ஏத்ததான் போறோம்னு வச்சுக்கோ. அது தெரியாம பெருசு என்னென்ன எதிர்பார்க்குது பாரு. சரி வா நம்ம போலாம். இந்த கேஸ் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு. கண்ணால பார்த்த சாட்சியங்களின் அடிப்படையில் பார்த்தா சித்தார்த் கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக குற்றம் சாட்டப்பட்ட நபரான சித்தார்த்தே தான் தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மனைவி பொம்மியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போதுதான் அவர் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டது தெரிய வருகிறது. பொம்மியின் உடல் அருகே சித்தார்த் இருந்த நேரமும் பொம்மியின் உயிர் பிரிந்த நேரமும் ஒத்துப்போவது சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப உன்னதமானது. உன்னோட சுகதுக்கங்களில் பங்கேற்று உனக்கு எல்லாமாவும் இருக்கிறேன்னு அக்னி சாட்சியா பொறுப்பேற்றுக்கிட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்த மனைவிய இப்படி கொடூரமாக கொலை செய்த சித்தார்த்த செய்த செயல் குற்றத்திற்கு உரியது என்பதால் அவரை சாகும் வரை தூக்கிலிடுமாறு உத்தரவிடுகிறேன். ஒரு நிமிஷம். என்ன நடக்குது பிபி? யுவரானர், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. முதல்ல அவங்களை விசாரணைக்கு அழைங்க. இவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்ற பொம்மி நான் தான். என்னமா இது, இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்திட்ட? ஏற்கனவே நீ செத்துட்டேன்னு சொல்லி சவாடக்கம் பண்ணி உனக்கு சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்களேம்மா. அப்போ இவ்வளவு நாள் எங்க இருந்த? கோவில்ல எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை கடத்திட்டாங்க. என்னை கடத்திட்டு போன கும்பல் என்னை அடைச்சு வச்சிருந்தாங்க. என் கண் கட்டியிருந்ததுனால நான் எங்கே இருந்தேன், என்ன யார் கடத்துனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் மயக்க மருந்து கொடுத்ததுனால நான் மயங்கியே இருந்தேன். இன்னைக்குதான் நான் மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச. என்னை கடத்தினவங்க நான் இருந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு இடம் மாற்றி கூட்டிட்டு போனாங்க. போகிற வழியில் அவங்கள ஏமாற்றி நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். உடனே நான் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் இப்படி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என் வீட்டுக்காரரை காப்பாத்தணும்னு தான் கோர்ட்டுக்கே வந்துட்டேன். இதுல ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இவங்கள பார்த்தா எனக்கு பொம்மி மாதிரி தெரியல. சித்தார்த் இந்த கேஸ்ல இருந்து வெளியே போறதுக்காக இவங்கதான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யுவரான சார், இவ்வளவு நாள் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. சித்தார்த் மேல கொலைப்பழியை போட்டு அதை நிரூபிக்க நீங்க தான் ஏதோ செஞ்சிருக்கீங்க. இப்ப என்னடானா,
செத்து போன பொம்மை உயிரோட வந்தும் கூட சித்தார்த்த ஏன் விடுவிக்க கூடாதுன்னு நீங்க இப்படி பண்றது ஏன்னு எனக்கு புரியல. இதுல உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுது. மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களின் கவனத்திற்கு சில விஷயங்களை நான் கொண்டு வர விரும்புறேன். பொம்மியை கொலை செஞ்சதா சாட்சி சொன்னவங்கள நான் விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். யுவர் ஆனர், பெர்மிஷன் கிராண்டட். சித்தார்த் பொம்மியை குத்தி கொன்னுட்டதா கண்ணுல பார்த்தேன்னு சாட்சி சொன்னீங்க இல்லையா? அந்த பொம்மி இவங்க தானு பார்த்து சொல்லுங்க. யார் சொல்லி நீங்க இந்த கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னீங்க? அதுக்காக எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார். பௌர்ணமி வெளிச்சம் இருந்தாலும் அந்த இடம் இருட்டாதாங்க இருந்துச்சு. இந்த பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. பாத்தீங்களா யுவரான, பொம்மி மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்றாரு. அடுத்த சாட்சி வாங்க. நீங்க சொல்லுங்க. இவங்கள மாதிரி தான் இருந்தாங்க. செத்து போன பொண்ணு இவங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனா இவங்கள மாதிரி தான் இருந்தாங்க. நீங்க போலாம். வணக்கம் ஐயா. நீங்க சொல்லுங்க, இந்த பொண்ணு தானே நீங்க பார்த்தது? எனக்கு இந்த பொண்ணை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு, ஆனா இந்த பொண்ணு மாதிரி தான் சார் இருந்தாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.